இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அதே புது கவிதையில் சீசு செல்லப்பா. அவர் எந்த ஊரில் பிறந்திருக்காருனா சின்னமனூரில் வந்து பிறந்திருக்காரு. அத்தாலகுண்டில் வளர்ந்திருக்காரு. 29/9/1912 தான் வந்து அவருடைய பிறப்பு. சுதந்திர சங்கு என்ற இதழில் முதன் முதலாக எழுத தொடங்கினார். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு. ஃபஸ்ட்டு எந்த இதழில் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சுதந்திர சங்கு. மணிக்கொடி இதழ் இவரின் படைப்புகளை வெளியிட்டு ஊக்கப்படுத்தியது. இவர் எழுதினதெல்லாம் எந்த இதழில் வந்து வந்திருக்கு? மணிக்கொடி அப்படிங்கிற இதழில் வந்திருக்கு. அடுத்த சாராவின் பொம்மை என்ற சிறுகதை இவரை சிறந்த எழுத்தாளராக அறிமுகப்படுத்தியது. 1958 எழுத்து என்ற இதழ் வந்து தொடங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் 1958. அடுத்து மணிக்கொடி, காலமோகினி இதழ்கள் நின்று போனதால் எழுத்தாளர்களின் படைப்புகளுக்கு உறுதுணையாக நின்றது. என்ன நின்றுருக்குன்னா எழுத்து அப்படின்றது நின்றுருக்கு. அதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் வெளிவந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 119 பாடல்கள் வெளிவந்திருக்கு. அடுத்து தமிழ் சிறு பத்திரிகையின் முன்னோடி எழுத்து. ரொம்ப முக்கியம். தமிழ் சிறு பத்திரிகையின் முன்னோடி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எழுத்து. புதுக்கவிதை பார்த்திங்கன்னா மாற்று இதயம். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு. புதுக்கவிதை என்னென்னு கேட்பாங்க, சிறுகவிதை என்னென்னு கேட்பாங்க. செல்லப்பாவின் புதுக்கவிதை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, மாற்று இதயம். சிறுகவிதை எதுன்னு கேட்பாங்க, கதை எதுன்னு கேட்பாங்க. பார்த்திங்கன்னா சாராவின் பொம்மை, மணல் வீடு, 60, சத்தியாகிரகி, வெள்ளை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 தொகுதிகள் வெளிவந்திருக்கு. மொத்தம் எத்தனை தொகுதின்னு கேட்பாங்க, 5. ஞாபகம் வச்சுங்க. இவரோட நாவல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா வாடிவாசல், ஜீவனாம்சம், சுதந்திர தாகம். விமர்சனம் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய விமர்சனம், தமிழ் சிறுகதை பிறக்கிற பதிப்பித்த நூல்கள். தமிழ் சிறுகதை பிறக்கிற அது தனி. அடுத்து பதிப்பித்த நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா புதுக்குறள்கள், பிச்சமூர்த்தி கவிதைகள். ரொம்ப முக்கியம். இவர் பதிப்பித்த நூல் எதுன்னு கேட்பாங்க, அப்போ வந்து புதுக்குறள்கள், பிச்சமூர்த்தி கவிதைகள். அடுத்து சுதந்திர தாகம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. எந்த வந்து நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைத்ததுன்னு கேட்பாங்க. சுதந்திர தாகம். அப்படி இல்லைன்னா எப்படி கேட்பாங்கன்னா சுதந்திர தாகம் யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க, சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சா கிடைக்கலையான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? இறப்பு பார்த்தீங்கன்னா 1998. இப்போ வந்து அவர் இறந்து போயிட்டார். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். ஷார்ட்கட் தான் ரொம்ப முக்கியம். ஷார்ட்கட் எப்பயுமே வந்து வித்தின் செகண்டில் வந்து க்வெஸ்சனை வந்து அடிச்சிடலாம். சரிங்களா? ஆன்சர் அடிச்சிடலாம். இப்போ செல்லப்பா அப்படின்னா நீங்கள் செட்டப் செல்லப்பான்னு ஞாபகம் வச்சுங்க. செட்டப் செல்லப்பான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சரில் பார்த்தோன்னே உங்களுக்கு செட்டப் செல்லப்பா ஞாபகம் வந்துடுவார். சரியா? அப்போ எந்த ஊரில் பிறந்த, யாரை வச்சுருக்காருன்னு பார்த்தோன்னா செட்டப் செல்லப்பா சின்னம்மா வச்சுருவோம். சின்னம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சு, சின்னமனூரில் பிறந்தவர். அடுத்து வத்தலைக்குண்டு, வத்தலை போட்டுகிட்டே இருப்பார். யார் செட்டப் செல்லப்பானு ஒன்றுக்கும் சேர்த்துக்கோங்க. வத்தலைக்குண்டில் வந்து வளர்ந்துருக்காரு. அடுத்து சுதந்திர சங்கு. அப்போ செல்லப்பாக்கு என்னாச்சு? சங்கூதியாச்சு. சுதந்திரமாக தெரிஞ்சால் சங்கூதியாச்சு. சுதந்திரமாக தெரிஞ்சால் சங்கூதியாச்சு. அடுத்து மணிக்கொடி. நான் எப்பயுமே செல்லப்பா என்ன பண்ணுவாப்புல, கொடி பிடிச்சிக்கிட்டே போவாப்புல. மணிக்கொடி எப்பவுமே என்ன பண்ணுவாப்புல, கொடி பிடிச்சிட்டே போவாப்புல அப்படிங்கிறமோ வச்சுங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா செட்டப் செல்லப்பாக்கு சாரா. சாரா அப்படிங்கிற பொண்ணை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னா பொம்மை மாதிரி இருக்கும். சாராவின் பொம்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து உங்களுக்கு சாராவின் பொம்மை எங்கே பார்த்தாலும் என்ன ஞாபகம் வரும்? செட்டப் செல்லப்பா தான் ஞாபகம் வருவாப்புல அப்படிங்க ஞாபகம் வச்சுங்க. 1958 வந்து எழுத்து என்ற இதழ் வந்து தொடங்கியிருக்காரு. எழுத்து என்ற இதழ் எப்போ தொடங்கினாருன்னு கேட்பாங்க. 5/8 எழுதினாருன்னு ஞாபகம் வச்சுங்க. 5/8 எழுதிட்டார். யார்? செட்டப் செல்லப்பா. 5/8 எழுதிட்டார். அப்போ 1958 5/8 எழுதிட்டார். யார்? செட்டப் செல்லப்பா. மணிக்கொடி, காலமோகினி இதழ்கள் நின்று போனதால் எழுத்தாளர்களின் படைப்புக்கு உறுதுணையாக நின்றது. என்ன பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படிங்கிற இதழ் தான் நின்றுருக்கும். அதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் வெளிவந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 119 பாடல்கள் வந்து வெளிவந்திருக்கு அதில். அடுத்து தமிழ் சிறுபத்திரிகையின் முன்னோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து. தமிழ் சிறு பத்திரிகையின் முன்னோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு. தமிழ் சிறு பத்திரிகையின் முன்னோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து. இவரோட புதுக்கவிதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மாற்று இதயம். செட்டப் செல்லப்பா. அப்போ செட்டப் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதயம் மாறி மாறி தான் இருக்கும். செட்டப் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதயம் மாறி மாறி தான் இருக்கும். சிறு கதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாராவின் பொம்மை. ஏற்கனவே தான் நம்ம பார்த்தோம்ல, சாராங்கிற பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு வந்து பொம்மை மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சோம். இவங்க எல்லாம் மணலில் தான் வீடு கட்டுவாங்க. ஒரிஜினலாக இவங்களுக்கு வீடு கட்ட தெரியாது, மணல் வீடு தான் கட்டுவாங்க. இவனுக்கு வந்து 60 வயது. செட்டச்செல்ல பார்க்க 60 வயது.
சத்தியாகிரகி சத்தியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்பயுமே, செட்டப் பண்ணக்கூடாங்க சத்தியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மூச்சுங்க. வெள்ளையாக இருப்பாங்க ஆள், எப்படி இருப்பாங்க வெள்ளை அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷனில் ஆன்சரில் இருந்தாவே நீங்கள் உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும், செட்டப் ஞாபகம் வந்துடும். அப்போ செட்டப் பண்ணுறவங்க ஃபுல்லாக வெள்ளையாக இருப்பான், செட்டப் செல்லப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐந்து தொகுதிகள் பாருங்கள், வாடிவாசல் ஜீவனாம்சம் அவருடைய நாவல்கள் ஐந்து தொகுதிகள் தான் மேலே நம்ம பார்த்தது. எதுனா சாராவின் பொம்மை, மணல் வீடு, 60, சத்தியாகிரக வெள்ளை, இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா எத்தனை தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐந்து நாவல் என்னென்னு பாருங்கள், வாடிவாசல் ஜீவனாம்சம் சுதந்திர தாகம், மொத்தம் மூணு இருக்குது. வாடிவாசல் ஜீவனாம்சம் சுதந்திர தாகம் ரொம்ப முக்கியம், என்னென்ன நாவல்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை எத்தனை நாவல் எழுதினாருன்னு கேட்பாங்க. அப்போ வாடிவாசல் செட்டப் பண்ணி இது போட்டுக்கோங்க. அடுத்து ஜீவனாம்சம் செட்டப் பண்ணுறாங்கன்னா ஜீவனாம்சம் கொடுத்தே தான் சாவாங்க. அடுத்து சுதந்திரமாக தெரிவாங்க, செட்டப் என்ன பண்ணுவாங்க சுதந்திரமாக தெரிவாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. விமர்சனம் அடுத்து இவர் என்னென்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்க, தமிழ் இலக்கிய விமர்சனம், அடுத்து தமிழ் சிறுகதை பிறகிற அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பதிப்பித்த நூல்கள் பாருங்கள், புதுக்குறள்கள், பிச்சமூர்த்தி கவிதைகள் ரொம்ப முக்கியம். அப்போ செட்டப் என்ன எப்படி இருக்கும், குரல் செட்டப்புக்கு புதுக்குறளாக இருக்கும். கடைசியாக செட்டப் என்ன பண்ணுவோம், பிச்சை தான் எடுக்கணும் ஞாபகம் வச்சுங்க. கடைசியாக செட்டப் என்ன பண்ணுவோம், பிச்சை எடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். என்னடா செட்டப்னெல்லாம் கேவலமாக சொல்கிறாங்கன்னெலாம் நினைக்காதீங்க, ஆன்சர் வித்தின் செகண்டில் அடிக்கணும்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து சுதந்திர தாகம் பாருங்கள், என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது, ரொம்ப 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 முக்கியம். சுதந்திர தாகம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க, செட்டப் செல்லப்பாவின் நூல் எதுன்னு கேட்பாங்க, சுதந்திர தாகம். அதுக்கு வந்து என்ன விருது கிடைச்சிச்சு, சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சா இல்லை வேறு என்ன விருது கிடைச்சின்னு கேட்பாங்க. அடுத்து அது பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி தான் விருது கிடைச்சிருக்கு. 18/12/1998 தான் இறந்து போயிருக்காரு. அப்போ 9 இங்கே இந்த சைட்லேருந்து பாருங்கள், 9/8 இறங்கு வரிசையில் இருக்கா, இறப்புனா இறங்கிடும். செட்டப் எப்படி இருக்கும், இறங்கிடும். இறப்பு எப்படி இருக்கும், இறக்கமாக தான் இருக்கணும் ஞாபகம் வச்சுங்க, இல்லைன்னா இறங்கு வரிசையில் தான் இருக்கணும் ஞாபகம் வச்சுங்க. 9/8 அப்படின்ருக்குல்ல அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள், எப்பயுமே மறக்காது. திரும்ப திரும்ப ஷார்ட்கட் படிக்கணும், அதே மாதிரி வந்து சொல்லி பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரிலாம் படித்தாதான் ஞாபகத்தில் அப்படியே இருக்கும். தேங்க்யூ.